கட்டுறதுக்காக தான் உங்கள்கிட்ட கட்டு விட்டு சொன்னா அதை கட்டுறதுக்காக தான் உங்கள்கிட்ட கட்டு விட்டு சொன்னா அதை கட்டுறதுக்காக தான் உங்கள்கிட்ட கட்டு விட்டு சொன்னா எப்படி சாமி கட்டுறது அது பன்னெண்டு கால் குதிரையாக இருக்குது நாலு கால் குதிரையே ஓடியா நாள் பிடிக்க முடியாது இது பன்னெண்டு கால் குதிரையா இருக்குது அப்படின்னா அதனால சொல்றான் எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தான் மதிச்சு கட்டா கயிறெடுத்து கால்நாளம் சேர்த்திருக்கி அட்டால தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால்
எல்லாமே மூச்சுதான் சாமி, மூச்சு இல்லை நீ இல்லை நான் இல்லை சாமி. மூச்சு தான் நீ, மூச்சு தான் மனுஷன், மூச்சு தான் மனம், மூச்சு தான் பேச்சு, எல்லாம் மூச்சு. இந்த மூச்சு போனால் எல்லாம் போச்சு. அதனால் இந்த மூச்சு வெளியே ஓடக்கூடாதுன்றான் ஞானி. இது எவ்வளோ வெளியே ஓடுதோ இது அவ்வளோ பெருசாகிடான். எது பெருசாகிடா? இது நீள நீள இது பெருசாகினே போகுமா, இது குறுக குறுக இது அடங்கிடணும். அதனால வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்றான், யாகவராய நாகாக்க சோகாப்ப சொல்லெடுக்கப்பட்டு, டேய் போற இடம் எது, என்ன பேசணும், என்ன தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்க எனக்கு நாக்குக்கு தான் நீ எது ஒன்னா பேசிட்டு அசிங்கப்பட்டு போடுவான்றான் இல்ல. அதனால நம்ம எதை தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கணும். ஆராய்ச்சி பண்ற இடம் இல்லை, இது என்ன பல்கலைக்கழகமா? இது அந்த உபாயத்தை சொல்லி கொடுக்குற இடம், சொல்லி கொடுக்குற இடம், சொல்லி கொடுக்குறத கடைபிடிக்கணும். பேசிட்டு போறதுல ஒரு பயனும் கிடைக்காது, பொழுது ஒன்றா போகும். அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துங்கிறோம். இதை சொல்லி கொடுக்குறது சொல்லி நீயே தான் கேள்வி தம்பி, ஏன் அவரை போய் தோண்டிக்கிட்டு இருக்கிற? இதை சொல்லி கொடுக்குறத முறையோட கடைபிடிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ஆன்மீக சபைக்கு போகிறீங்க, ஒரு 500,000 பேர் உட்காந்துப்பான். அவர் ஒரு குரு வருவார், அவர் ஒரு சப்ஜெக்ட் எடுப்பார், அவர் பேசுவார். அந்த 500,000 பேர் அமைதியாக உட்காந்துப்பான். கடைசியாக சொல்லுவார், உங்களையே நினைங்க, ஆழ்நிலைக்கு போங்க, அப்படியே உள்ளே போங்க. கற்பனையிலே போவாங்க. கற்பனை தான் மனித வாழ்வு, மனித வாழ்வே ஒரு கற்பனை தான். இவன் என்ன நினச்சிக்கிறான், நம்ம இன்னும் ஒரு 2000 வருஷம் வாழ போகிறோம்னு கற்பனையில் தான் வாழ்ந்துருக்கிறான். பிரம்மகுமாரிகள் அதனால் சொன்னால் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும்ன்னா நம்மால் என்ன சொல்லிங்கிறான், ஏ ஏரோப்ளேனில் ஏறினா எரிஞ்சு விழுமான்னு கேட்டுக்கு நீ ஏறு சொல்லுவானா, பஸ்ஸில் ஏறினா எங்கன்னா இடிப்பியான்னு கேட்டுக்கு நீ ஏறு அப்படின்னுக்கிறான். அதை சொல்லலை, அதை சொல்ல அவராக ஓனும் நமக்கு தெரியாதா? அவ்வளோ பெரிய மேதையாக ஓனும் வள்ளுவராக ஓனும் நமக்கே தெரியும். இல்லை யார் நாங்கள் நேரம் கவுத்தானா நம்ம காலி நீட்டு. நாகேஷே ஒரு கேள்வி கேட்குறான் நிருபர், சாமி பிளெயின் வந்து ஆகாயத்தில் பறக்குது, கப்பல் வந்து கடலில் போகுது, இது ஏன் சாமி ரெண்டு அங்கே போகுது? விபத்து ஏற்பட்டால் ஒருத்தன் கூட பழையக்கூடாதுன்னு போதுன்னாரு. ஆனால் வள்ளுவன் சொன்னது அது இல்லை வார்த்தை, ஏ நீ பிறந்தது உலகத்தில் நிஜம், இதை பொய்யின்னு நீ முன்னால் பேச முடியாது, போக போகிறதும் நிஜம் இதையும் பொய்ன்னு நீ சொல்ல முடியாது. இந்த ரெண்டுக்கு நடுவில் கடவுள்ன்ற காலப்புடி இல்லைன்னு சொன்னால் வைக்கா போருக்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போயிட விடணும். அதனால் சொன்னான், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமுன்னா. சரி இப்படி வாழ்ந்தா எப்படி சாமி இருப்பான்? அடப்பாவி உலகத்தில் நிரந்தரமாக இருக்கும் உன் பேருனும். மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தா நிலம் மிசை ஏகினால் நீடு வாழ்வாடுறானும். அப்படி வாழ கற்றுக்கிட வாயாட கற்றுக்காடுறானும் இல்லையா? இந்த மனம்ன்றதை அப்படி அடக்கணும். இப்படி கூட்டம் கூடி சாமி கும்பிட முடியுமா? கும்பிட முடியாது, கடவுள் வழிபாடே கிடையாது. இது இது வந்து ஒரு கிளாஸ் அவ்வளோதான், இது கடவுள் வழிபாடு கிடையாது. நான் ஒன்றும் பெரிய மகான் கிடையாது, நான் ஒன்றும் பெரிய ஞானி கிடையாது, அனுபவத்தை சொல்லிருக்கிறேன் அவ்வளோதான். நீங்கள் நினைப்பீங்க ஞானி இல்லை சாமியார் இல்லை சன்னியாசி இல்லை இதெல்லாம் எதுக்கடா ஒட்டி வச்சுக்கிறேன்னு, இங்கே ஒரு அடையாளம் தெரியணும் அதுக்கோசம் வச்சுக்கிறேன். போலீஸ்காரன் போனால் காய்கறி ட்ரெஸ் போட்டால் தானே போலீஸ்காரன், வெள்ளை ட்ரெஸ் போட்டோம்னா கும்பலில் போய் தான் போடும். அது மாதிரி இது இப்போ எனக்கு, இதனால் இதுக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. மயிரியாக கேட்குறாரு கடவுள், மனசை கேட்குறாரு, அதை கொடுக்க மாட்டோன்றோம். அதனால் கடவுள் வழிபாடுன்றது உனக்குள்ளவே எண்ணி 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 ஏங்கி ஏங்கி தவிக்கணும், அதுதான் கடவுள் வழிபாடு. வாயால் பேசுறதுலையோ புக்கில் எழுத்தால் படிக்கிறதாலேயோ கடவுள் வழிபாடு கிடையாது. அதனால் சொல்கிறான், கடவுளை எப்படிமா கும்பிடணும், எப்படி ஐயா கும்பிடணும்? தனித்து இருந்து கும்பிட்றாங்க, கூட்டம் கூடி கும்பிடக்கூடாது.
கூட்டம் கொண்டு என்ன என்ன பண்ணுவ, அவர் என்ன நகை போட்டுக்கிறாரு, என்ன வாட்ச் கட்டிக்கிறாரு, அவர் என்ன வேஸ்ட் கட்டிக்கிறாருன்னா பார்த்துக்கிட்டோம். கடவுளை கும்பிடுவியா? கோயிலுக்கு போகிறோம் அப்படி கும்பிடுவானா? கோயிலுக்கு போகிறவனுக்கு வாட்ச் என்னத்துக்கு, சாமி கும்பிட்றவனுக்கு? கோயிலுக்கு போகிறவனுக்கு நகை என்னத்துக்கு? இதையெல்லாம் மற்றவங்க பார்த்து நம்மளுடைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கிது அதெல்லாம். இது அப்படி இல்லை, கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே. அப்போ கடவுளை எங்கே தெரிஞ்சிக்க முடியும்? வெளியே தெரிஞ்சிக்க முடியுமா? முடியவே முடியாது. உனக்குள்ளவே உணர்ந்தால் மட்டுமே கடவுளை தெரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த உணர்தல் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு குரு சொல்கிற பாதையை பின்பற்றி போகணும். அதனால தான் நான் ஏற்கனவே சாய் தர்மா டிவியில் ஒரு பேட்டியில் கூட கேட்டாங்க, ஒரு குரு எப்படி இருக்கணும், ஒரு சீடர் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு குரு எப்படி இருக்குன்னா ராமகிருஷ்ணர் மாதிரி இருக்கணும், ஒரு சீடர் எப்படி இருக்குன்னா விவேகானந்தா மாதிரி இருக்கணும். ஏன்னா குரு சொல்ல தட்டாதவனாக இருக்கணும் சீடன். அதே மாதிரி ரமணருக்கு ஒரு சீடன் எப்படி இருக்குன்னா ரமணர் மாதிரி இருக்கணும் குரு. சீடன் எப்படின்னா பால் பிரிண்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. வள்ளலாருக்கு ஒரு சீடன் குரு எப்படி இருக்குன்னா வள்ளலார் மாதிரி தனித்து நிற்கணும், கட்டின பொண்டாட்டி கையில் திருவாசகம் கொடுத்துட்டு போயிடுறாரு. நம்ம பண்ணுவோமா? இவ்வளோ பேசுகிறோமே, முடியாது. வாயில் பேசிடுவோம், செயலாண்ட போக முடியாது நம்மளால். உருத்த மனசு. அவர் தாலி கட்டின அன்னைக்கே திருவாசகத்தை கொடுத்துட்டு, அம்மா நான் உதவ மாட்டேன், இதான் உனக்கு உதவன்ட்டு போயிட்டார். தனித்து போனார், தனித்து இருந்தார். அவருக்கு ஒரு சீடம் கல்பட்டு. இப்படி ஒவ்வொரு குருமார்கள், இவ்வளோ பெரிய மகான்களுக்கு ஒரு சீடம் ரெண்டு சீடனும் கிடைச்சான், எனக்கு சீடனே ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் சீடன் ஆகிறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான பயணம் அது. உலகத்தில் இருக்கிறதுலே சும்மா இருக்கிறது கஷ்டம். சும்மா இருந்துட்டான்னா அவனே மகான். 80 வயசு 90 வயசு இப்போ அப்போன்னு உட்காந்துப்பான் தின்ன மேலே. தாத்தா என்ன பண்ணுறேன்னு சும்மா உட்காந்துக்கணும், சும்மா உட்காந்துக்க மாட்டான். அங்கே உட்காந்து யோசிச்சு, அமெரிக்கா ஏன் அங்கே போய் கொண்டு போட்டான், இவன் ஏன் அவங்ககிட்ட சண்டை போட்டான் அப்படின்னு யோசிச்சுருந்தப்பான். ஏன்னா அந்த யோசனை இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மனம் இருக்குது. அந்த மனம் போச்சுன்னா சும்மா இருந்துருவான். சும்மா இருந்தால் மகான் அவன். அப்போது அப்படிப்பட்ட நிலைக்கு போனோம்னா எப்படி கடவுளை கும்பிடுனா, கூட்டம் கூடி கும்பிடாதடா, தனித்தாக கும்பிடு. உன் மூச்சு இஷ்டத்துக்கு உன் பக்கத்து வீட்டுக்காரன் வரைக்கும் ஓடக்கூடாதுடா, அது உனக்குள்ளே அடங்கி போகணுன்ற. அதனால் சொல்கிறான், முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ்வரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாறேன்னா. வெளியே கொளுத்திக்கின்னு பார்க்கறதில்ல, வெளியே கொளுத்துற குத்து விளக்க சொல்லலவன், உள்ள கொளுத்துறான்றான். ஒரு விளக்கு தெரியும் மேலே, அந்த பாடத்தில் கரெக்டாக போனான், போனவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனுடைய அடையாளம் நம்ம வெளியே கொளுத்திக்கிறோம். இப்போ சர்ச்சில் போனால் மெழுகுவத்தி கொளுத்திப்பான், இந்து கோயிலில் போனால் குத்து விளக்கு கொளுத்திப்பான், மசூதியில் போனால் ஊதுவத்தி கொளுத்திப்பான். எதையோ ஒரு அடையாளம் வச்சுருந்தா எல்லோரும் கும்பிட்டுன்னுக்குறான். அடையாளம் இல்லாமல் கும்பிடணும், அதான் தெய்வ வழிபாடு, அதான் தெய்வ வழிபாடு. இதெல்லாம் பக்தி, இது தவறுன்னு சொல்ல முடியாது, இது தேவை. ஏன்னா எல்லாரும் ஞானியாக முடியாது, எல்லாரும் உலகத்தெல்லாம் உணர்வான், தன்னை உணர முடியாது. தன்னை உணர்ந்தவன் மட்டும்தான் ஞானி. அந்த உணர்தல் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் உலகத்தை இழக்க தயாராக்கணும். ஏன்? கடவுள் மனிதனுக்கு தெரியும் போது உலகம் இருக்காது, உலகம் தெரியும் போது கடவுள் தெரியாது. அப்படிப்பட்ட நிலை இது. மனம் வந்தால் உலகம் தெரியும், ஆன்மா வந்தால் கடவுள் தெரியும். இவ்வளோ தான் வித்தியாசம். இந்த ரெண்டு சின்ன விஷயத்துக்கு தான் இவ்வளோ பேசின்னுக்குறோம். அதனால் அப்படி உணரணும் கடவுளை. அப்படி உணர்ந்தீங்கன்னா எல்லாராலையுமே அறிய முடியும். வாதம் பண்ணுறதாலேயோ வாக்குவாதத்துலேயோ கடவுளை அடையவே முடியாது. அது வந்து பொழுதுபோக்குக்கு பேசலாம். உன்னை உணருங்க, அது தான் சொன்னான். உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கணலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் பண்ணான். ஏய், உன் கண்ணுக்கு இது மோசமான திருட்டு கண்ணுடாதுண்ணா, உன் காதுக்கு இதை இங்கே பார்த்து நிற்கிறாங்க என்ன கேட்டு நிற்கிறியாண்ணா. இந்த 5 புலனும் கள்ள புணலாம் திருடான், இது ரெண்டையும் அழிக்கணண்டா கடவுளை பார்க்கணாண்ணா. அதனால் கள்ள புணல் 5ம் கடிந்து தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேண்ணா. அந்த மாதிரி அடையணும் கடவுளை, அதுதான் கடவுள் வழிபாடு. ஆனால் சிரமம், ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக பேசுறது ஈஸி, அதில் பயணம் பண்ணுறது ரொம்ப கடினம். ஏன்னா உடல்நிலையே மாற ஆரம்பிச்சிடும்.
இவர் ஹைதராபாத்லேருந்து வர்றார். இவர் வரும்போது ஒரு நிலையில் இருந்தார். இப்போ ஒரு 6 மாதமாக என்கிட்ட வந்துருக்கிறார். இப்போ அவர் நிலையை கேளுங்க. இவர் கூட வரும்போது நிறைய பேசினார். இங்கே வரவங்க பாடம் வாங்காதவங்க அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் தெரியாதவன். பேப்பரில் கேப்பரில் புக்கில் கிக்கில் படிக்கிறத வச்சுன்னு கண்டதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் அவன் தன்னை உணர்ந்தான பேச்சு அடங்கிடும். மகான்கள்லாம் பேசாமல் இருந்தது காரணமே தன்னை உணர்ந்தால் தான். இந்த மடையனங்கள்லாம் அதிகமாக பேசுறது தன்னை உணரால் தான் தான் தன்னை உணரும். அப்போது உண்மைகள் நமக்கு விளங்கும். ஏன்னா அனுபவம்ன்றதுக்கு ஈக்குள் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. நான் 1000 பொய் சொல்லுவியா? ஏன் கேட்குறி? நீ தேடு, நீ உண்மையை தெரிஞ்சுக்கோ. அதுதான் உனக்கு அனுபவம். நான் சொன்னதுனால அது நிஜம்னு எடுக்காது. நீ சொன்னதுனால நான் நிஜம்னு எடுக்க மாட்டேன். உன்னை தேடிப்பார். இந்த யோகங்கள்லாம் செய்கிறோம். இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம்? கடவுளை பார்க்கறதுக்கா? கோயிலுக்கு போகிறோம் கடவுளை பார்க்கறதுக்கா? ஜபங்கள் செய்கிறோம் கடவுளை பார்க்கறதுக்கா? மந்திரங்கள் சொல்கிறோம் கடவுளை பார்க்கறதுக்கா? எதுவுமே கடவுளை பார்க்கறதுக்கு கிடையாது. இது அத்தனையுமே உன் மன அடங்கிறதுக்கு செய்கிறது. மனம் அடங்கினா கடவுளை பார்க்க முடியும். அப்போது ஜபத்துலேருந்து மந்திரத்துலேருந்து அத்தனை செயல்களும் எதுக்காக செய்கிறேன்னா இந்த மனம் ஒரு நிலைப்படணும், உண்மையை உணரணும். இது உணரணும்னா இது எது மேலேயாவது ஒன்று மேலே இதை வச்சிடணும். எல்லாத்து மேலேயும் வச்சோம்னா இது நிற்கல. அப்போ எது தேவை இதுக்கு? இதுக்கு எது பிடிச்சதோ அதை பிடிச்சிக்கிட்டோம். ஒரு சில கடவுள் இருந்துச்சா அதையே பிடிச்சுன்னு சொல்லின்னு. அப்படி உன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். ஆனால் நான் என்ன சொல்லிங்கிறேன், எல்லாத்த விட உன்னையே பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. வெளியேகிற பொருள் பிடிக்க வேணாம் உனக்கு, உன்னை பிடிக்கிட்ட முதல்ல அதுவே பெரிய விஷயம். ஏன்னா நீ உன்னை தெரிஞ்சுக்கினீனாவே கடவுளை ஈஸியாக தெரிஞ்சுப்பேன். உன்னை தெரியாத வரைக்கும் கடவுளை எவனாலையுமே தெரிஞ்சிக்க முடியாது. இதற்காக தான் மகான்கள் நமக்கு இவ்வளோ வழிகளையும் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வேறு எதுக்கோ பயன்படுத்துறமே தவிர அதை உண்மைக்கு பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி